இந்த இரவு நடந்திருக்கக்கூடிய இந்த ரயில் விபத்தானது மிகவும் ஒரு துஷ்டசுவாசமான சம்பவமாக நாம் பார்க்க வேண்டிய இந்த ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு சினிமா படத்தில் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்துருக்க முடியும். ஒரு ஒரு ரயில் பெட்டிக்குமா இந்த ரயில் பெட்டி ஏறும் அளவுக்கு மிக ஒரு கொடூரமாக நடந்த ரயில் விபத்து. ஆனால் ஆண்டவனின் அருளால் கருணையால் ஒரு உயிரிழப்பு எதுவும் இல்லாத ஒரு சூழல். சில நபர்களுக்கு அடிபட்டு அவர்கள் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான உயிரிழப்பும் இல்லாமல் இருந்ததே மிக சந்தோஷமான ஒரு விஷயம். உண்மையிலே ஆண்டவன் அருள் தான் அவர்கள் அனைவரையும் காப்பாற்றியிருக்கிறது. முதலாவதாக இந்த ஊர் மக்களுக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாராட்டை நாம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்று சொன்னால் இந்த இடமானது ரொம்ப ஒதுங்கி ஹைவேலேருந்து 2-3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த ரயில் விபத்து நடந்த உடனே இந்த பகுதி இளைஞர்கள் தான் உடனடியாக வந்து வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணி உணவுப் பொருட்கள் மட்டும் இல்லாமல் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே ஏறி இருந்த இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க டோரெல்லாம் உடச்சி அங்கே இருக்க மக்கள் குழந்தைகள் பெண்கள் எல்லாம் வெளியே எடுத்து அவர்கள் உயிரை காப்பாற்றியதற்கு முக்கியமான காரணம் இந்த பகுதி மக்கள். மனிதாபிமானத்தில் நடந்த அவர்களுக்கு முதலில் எங்கள் பாராட்டுக்களை பாஜகவின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பாஜக சார்ந்த சகோதர சகோதரி குறிப்பாக இந்த மாவட்டத்தின் தலைவர் திரு செந்தில்குமார் மற்றும் அஸ்வின் அவர்கள் சம்பவம் நடந்த நேரத்திலிருந்தே இதே பகுதியில் இருந்து இந்த NDRF டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ரயில்வே போலீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, மாநில அரசாங்கம் காவல்துறை அதிகாரிகள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவர்களோடு இணைந்து பாஜகவை சார்ந்த சகோதரர்களும் களத்தில் இறங்கி மக்களை மீட்டு மண்டபங்களுக்கு பத்திரமாக அனுப்புவதிலும் மருத்துவமனைகளுக்கு அனுப்புவதிலும் அதிக கவனம் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அனைவரும் நலமுடன் அவர்கள் செல்ல வேண்டிய ஊர்களுக்கு செல்லும் வரை அவர்களுக்கு உதவியாக நாங்கள் இருப்போம் என்கின்ற வாக்குறுதியை நாங்கள் கொடுக்கிறோம். இல்லை, இதுக்கான காரணங்கள் நிச்சயமாக ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ராக் எல்லாம் கிளியர் பண்ணி, ஏன்னா ட்ரெயின் மூவ்மெண்ட் வந்து மொத்தமாக அஃபெக்ட் ஆகும். சவுதர்ன் ரயில்வேக்கு ட்ரெயின் மூவ்மெண்ட் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மூவ்மெண்ட்டை சீர் செய்வதற்கு என்ன தேவையோ அதை முதலாவதாக அரசாங்கம் எடுத்து செய்வார்கள். அதன் பிறகு அக்கௌண்டபிலிட்டி, மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை அக்கௌண்டபிலிட்டி முக்கியமான விஷயமாக பார்க்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இந்த சம்பவத்துக்கு என்ன காரணம், ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, இதுக்கு வந்து முழு பொறுப்பு யார் மீது என்பது அனைத்து விஷயங்களும் ஆராய்ந்து இது போன்ற சம்பவங்கள் இதற்கு பிறகு நடக்காமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகளும் மத்திய அரசாங்கம் நிச்சயமாக எடுப்பார்கள்.